Z Star Tamil. கடுநாக்கி விமான நிலையத்தில் கடுமையாகும் கட்டுப்பாடு பதவிக்காக ஜனாதிபதியின் காலில் விழவில்லை. நாமல் வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் ஜி ஸ்டார் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ லெட்ஸ் கோ. கடுநாக்கி விமானத்தின் உடா தங்க கடத்தலை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக சுங்கப்பிரிவினர் தீர்மானித்துள்ளனர். அண்மை சுங்கப்பிரிவு அதிகாரிகளிடையே இடம்பெற்ற கலந்துரையாடலின் இது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்குள் சட்டவிரோதமான பொருட்களை கொண்டு வரும் போது அவற்றின் பெறுமதியில் 3 மடங்கு அபராதமாக விதிக்கப்படும் எனவும் குறைந்தபட்ச அபராத தொகை 1,00,000 ரூபாய் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கிடைக்கப்பெறும் சாட்சியங்களின் அடிப்படையிலே அதிகாரிகள் இந்த அபராத தொகையை தீர்மானிப்பார்கள் எனவும் சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான சிறப்புரிமையை தவறாக பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்டி ரஹீம் தங்கம் உட்பட பல பொருட்களை நாட்டுக்குள் கொண்டு வந்தார். இதன் பின்னணியில் தங்க கடத்தலை கட்டுப்படுத்த விமான நிலையத்தில் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மொட்டு கட்சியால் தான் இந்த அரசு இயங்கு நிலையில் உள்ளது. எனவே மொட்டு கட்சியினரை புறக்கணித்து இந்த அரசால் இதனை செய்ய முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, மொட்டு கட்சியினர் எவரும் அமைச்சு பதவி வேண்டும் என்று ஜனாதிபதியின் காலில் விழவில்லை. அமைச்சு பதவியை யாருக்கு வழங்க வேண்டும், யாருக்கு வழங்கக்கூடாது என்று முடிவெடுக்க அவருக்கு முழு உரிமையுண்டு. மொட்டு கட்சியால் தான் இந்த அரசு இயங்கு நிலையில் உள்ளது. எனவே மொட்டு கட்சியினரை புறக்கணித்து இந்த அரசால் எதனையும் செய்ய முடியாது. இந்த அரசு மொட்டு அரசு தான். மக்களான இன்னமும் இந்த அரசுக்குண்டு. எந்த தேர்தல் நடந்தாலும் அதை எமது கட்சி நிரூபித்து காட்டும் என தெரிவித்துள்ளார். மனித உடலில் மிகவும் முக்கியமான துடிப்பாட்டை இதயம் வகிக்கிறது. இதயமானது ஆரோக்கியமாக சீராக துடித்துக் கொண்டிருக்கும் வரை நாம் ஆரோக்கியமாக செயல்படலாம். இதனால் எமது இதய துடிப்பானது சீராக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். சில சமயங்களில் ஏற்படும் சீரற்ற இதய துடிப்பானது எமக்கு ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். தூக்கம், உடல் செயற்பாடுகள் மற்றும் மன அழுத்தம் போன்ற சமயங்களில் இதய துடிப்பின் செயற்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படுவது வழமை. இருப்பினும் மற்ற நேரங்களில் ஒழுங்கற்ற இதய துடிப்பு அர்த்திமியா போன்று இருப்பது ஒரு தீவிர பிரச்சனையாக இருக்கலாம். அர்த்திமியா என்பது இதய துடிப்பு சீரற்ற நிலையில் இருக்கும் மோசமான சுகாதார நிலைமையை குறிப்பிடலாம். சில வகையான அர்த்திமியாக்கள் பாதிப்புகளை பாரி ஏற்படுத்தாது, அதற்கு உடனடி சிகிச்சை தேவையில்லை. ஆனால் மற்றவை சில அர்த்திமியாக்கள் திடீர் மாரடைப்பு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவை. அதனால் உடனடியாக மருத்துவரை நாடி உரிய சிகிச்சைகளை பெற வேண்டியது முக்கியம். நீங்கள் எந்த வகையான அர்த்திமியாவால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றீர்கள் மற்றும் எந்த வகையான சிகிச்சை தேவை என்பதை இருதய நோய் மருத்துவர்களிடம் கட்டாயம் கேட்டறிந்து கொள்ளுங்கள். ஒழுங்கற்ற அல்லது அசாதாரணமான இதய துடிப்புகள் என்பது இதய துடிப்பின் வேகம் அல்லது சத்தத்தில் ஏற்படும் பிரச்சனையாகும். இந்த ஒழுங்கற்ற இதய துடிப்புகள் அர்த்திமியா என கூறப்படுகின்றது. இதய துடிப்பானது மிக வேகமாகவோ மிக மெதுவாகவோ அல்லது ஒழுங்கற்றதாகவோ இருக்குமானால் அது உயிருக்கு ஆபத்தான நிலையை குறிக்கிறது. வயதான நபர்களுக்கு சாதாரண இதய துடிப்பானது நிமிடத்துக்கு 60 முதல் 100 முறை துடிக்கும். அர்த்திமியா மயக்கம், மூச்சு திணறல் மற்றும் அதிக வியர்வை போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும். பிறவி நோய்கள், புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்து போன்றவற்றால் அர்த்திமியா ஏற்படுகிறது. இருப்பினும் எல்லா சீரற்ற இதய துடிப்புகளுக்கும் இதயத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும் என கூற முடியாது. உடலை கடுமையாக செயற்படுத்தும் போது இதய துடிப்பு வேகமடைவது வழமையானது. குறிப்பாக வேகமான நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, எடை அதிகமான பொருளை தூக்குதல் போன்ற செயல்பாடுகளால் இதய துடிப்பு அதிகரிக்கலாம். இதே போல் ஒருவர் ஓய்வெடுக்கும் போது அல்லது தூங்கும் போது மெதுவாக இதய துடிப்பு ஏற்படுவது இயல்பானது. ஆனால் அடிக்கடி சீரற்ற இதய துடிப்பு ஏற்பட்டால் அது உடலுக்கு
போதுமான இரத்தத்தை பம்ப் செய்யவில்லை என்ற அர்த்தம் என்பதோடு இது உயிருக்கு ஆபத்தான நிலையை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. பல்வேறு வகையான அர்த்தமியாக்கள் ஏற்படுகின்றன. இவற்றை இசிஜி அல்லது ஹோல்டர் கண்காணிப்பு போன்ற எளிய நோயறிதல் சோதனைகள் மூலம் அடையாளம் காண முடியும். இந்த அர்த்தமியாக்கள் அசாதாரண இதய துடிப்பின் அளவின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. சில அசாதாரண தாளங்கள் இதயத்தின் மேல் அறைகளில் உருவாகின்றன. இவை சுப்ரா வென்ட்ரிகுலர் அர்த்திமியாஸ் என்றும் இதயத்தின் கீழறைகளில் தோன்றுபவை வென்ட்ரிகுலர் அர்த்திமியா என்றும் அழைக்கப்படுகின்றன. அர்த்திமியாவை சரியான மருத்துவங்கள் அல்லது அறுவை சிகிச்சை முறைகள் மூலம் குணப்படுத்தலாம். உரிய நேரத்தில் சிகிச்சை வழங்கப்படவில்லை எனில் அவை இதய மூளை மற்றும் பிற உறுப்புகளுக்கு பாதிப்பை விளைவிக்கும். இது ஒரு அபாயகரமான பக்கவாதம், இதய செயலிழப்பு அல்லது இதய தடுப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தலாம். மருத்துவ தொழில்நுட்பத்தின் ஊடாக இதய முடக்கிகள் அசாதாரணமாக மெதுவாக இதய துடிப்பை கட்டுப்படுத்த உதவுகின்றன. எனவே உங்களுக்கு ஒழுங்கற்ற இதய துடிப்புகள் இருந்தால் உடனடி மருத்துவரை அணுகி உரிய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது நல்லது. உங்கள் ஸ்மார்ட் போன் அடிக்கடி சூடாகுதா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணினா அதை தடுக்கலாம். சமீப காலமாக ஃபோன்கள் தீப்பிடித்து எறிவதாக பல செய்திகளை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். இது மொபைல் பயன்படுத்துவோர் பத்தியில் கவலைகளை ஏற்படுத்துகிறது. இந்த சம்பவங்களுக்கான காரணம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தவறான பேட்டரி கண்டறியப்பட்டுள்ளது. இது போன சம்பவங்களில் அபாயத்தை குறைக்க உற்பத்தியாளர்கள் கடுமையான தராதரங்களை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இருப்பினும் உங்கள் மொபைல் அதிகமாக சூடாகினால் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உள்ளன. ஸ்மார்ட் போன்கள் அதிக வெப்பத்தை உருவாக்குகின்றன, மேலும் உங்கள் சாதனம் அதிக வெப்பமடைவதை தடுக்க நடவடிக்கை எடுப்பது முக்கியம். உங்கள் போன் அதிக வெப்பமடையாமல் இருக்க உதவும் சில குறிப்புகள்: உங்கள் டிஸ்பிளே பிரைட்னஸை குறைவாக வைத்திருப்பது உங்கள் போன் உற்பத்தி செய்ய வேண்டிய ஆற்றலின் அளவை குறைக்கும். இது போன் சூடாவதை தடுக்க உதவும். நீங்கள் வெளியே செல்லும் போது உங்கள் மொபைலை நேரடியாக சூரிய ஒளியில் விடுவதை தவிர்க்கவும். சூரிய ஒளி உங்கள் சாதனத்தின் வெப்பநிலையை அதிகரித்து அதனை அதிக வெப்பமடைய செய்யலாம். புளூடூத் அல்லது வைஃபை போன்ற குறிப்பிட்ட அம்சங்களை நீங்கள் பயன்படுத்தவில்லை எனில் அவற்றை ஆஃப் செய்வதை உறுதி செய்யவும். இது உங்கள் போனை அதிக ஆற்றலை பயன்படுத்துவதிலிருந்தும் அதிக வெப்பமடையாமல் இருக்கவும் உதவும். பேக்ரவுண்டில் ரன் ஆகி கொண்டிருக்கும் ஆப்கள் போனை சூடாக மாற்றும். நீங்கள் பயன்படுத்தாத ஆப்ஸை மூடுவது உங்கள் போனின் அழுத்தத்தை குறைத்து அதிக வெப்பமடையாமல் இருப்பதை உறுதி செய்ய உதவும். உங்கள் போனை ஒரு தட்டையான மேற்பரப்பில் வைத்திருப்பது மற்றும் வெப்பத்தை தடுக்கக்கூடிய பிற பொருட்களிலிருந்து விலகி இருப்பது அது மிகவும் சூடாகாமல் இருக்க உதவும். எவ்வாறாயும் நீங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் உங்கள் மொபைல் அதிக சூடாகிறது என்றால் உங்கள் மொபைலை மாற்ற வேண்டிய நேரம் இது. உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக. ஜி ஸ்டார் தமிழ், புதுமைகளின் ஆரம்பம்.